Hi guys, welcome back to my channel. Hi guys, welcome back to my channel. Yes, this is miniature pincher. Name Lucy, native vandu Germany. Okay, na indha breed Lucy pathi sollunga eppo vaangninga neenga? Endha vayasula vaangninga? 3-4 months la na eduthu vandhen. Okay na. Coimbatore la nadu eduthu vandhen. Coimbatore la nadu en friend irukom. His name is Mugesh. அவர் வந்துட்டு ராட்வீலர் வச்சுருந்தாரு. அவர் வந்து போலீஸ் ஃபேமிலி, அதனால் ராட்வீலர் தான் பெஸ்ட்டு கார்டியன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணார். பட் எனக்கு டாக் வாங்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் எந்த பட்டுமே இல்லை, ஃபஸ்ட்டு பெட்டு இதுதான் எனக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு மினியேச்சர் ஸ்டைலில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, பக்கு பார்த்தேன். பக்கு வந்துட்டு கொழு கொழுன்னு இருக்கும், பட் ஆக்டிவாக இருக்காது, ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க. இவரே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இவங்களே. பட் வந்துட்டு மினியேச்சர் பிஞ்சர்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கோயம்புத்தூரில் ஒரே ஒரு ஷாப்பில் தான் மினியேச்சர் பிஞ்சர் இருந்துச்சு அந்த டைமில். ஓகே, இப்போ நிறையா மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே, இது மெயின்டெனன்ஸ் கம்மி பெருசாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு சும்மா ஒரு 2-3 ஏஜ் வரைக்கும் தான் வந்துட்டு ரூல்ஸில் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கு பேர்லாம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம், எப்படி இந்த பேரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? லூசின்ற பேர் லூசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாலிவுட் ஃப்ரீக் ஆக்சுவலி. ஓகே, அதில் லூசின்னு ஒரு மூவி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்கார்லெட் ஜான்சன் ஹீரோயினாக இருப்பாங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப லூசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பேர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா கார்ட்டூனில், நான் 90s கிட்ஸ்ன்றதுனால தி மாஸ்க்கு ஸ்குவாட் கேட்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 90s கிட்ஸ் நம்மலாம் ஆக்சுவலி வந்து 1995 கிட்ஸ்ன்றதுனால கார்ட்டூனில் ரொம்ப வெறித்தனமாக பார்ப்போம் நம்மலாம். அதில் தி மாஸ்கில் வந்து அவர் வந்து டாக் வச்சுருப்பார், அது வந்துட்டு இது அது ஒரு ப்ரீட், அது அது வந்து இதே மினியேச்சர் டைப் ஜாக்ரஸ்ஸல் டெரியர், அதுதான் ஜாக்ரஸ்ஸல் டெரியர். அந்த ப்ரீடுக்கு மைலோன் பேர் வச்சுருப்பார். ஆக்சுவலி இது மைலோன் தான் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் மேல் இல்லை, இது இஸ் அ ஃபீமேல். ஸோ அதனால் நான் அந்த லூசி வந்துட்டு என் பேர் லோகேஷன்றதுனால எல்ல ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்துச்சு, எல்ஓவி லவ்ன்ற மாதிரி எல்யூசிஒய் லூசி. ஓகே, அந்த மாதிரி அழகாக லவ் அண்ட் கேரோட பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, பார்த்தாலே தெரியுது ரொம்ப அஃபெக்ஷன்ட்டாக இருக்கேன். இது ரொம்ப வாழ், சின்ன வயசுலலாம் ரொம்ப வாழாக இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. ஏன்னா இது மினியேச்சர் பிஞ்சர்ன்றதுலாம் டாய் பிரிட்ஸ் வகையில் சேர்ந்ததுனால இது கொஞ்சம் ஸ்டாமினா ஜாஸ்தி, அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாது. அதான் துருத்துருன்னு இருக்காங்களே, ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. சின்ன வயசுலாம் அவ்வளோ துருதுருன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இவங்க என்ன குறும்புத்தனம் பண்ணி சைலண்ட் ஆகி என்னெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க? யூரின் போயிடும்ப்பா, பெட்டுக்கில் போய் யூரின் போயிடும். யூரின் போயிட்டு ஹோய் லூசி அப்படின்னா அது பார்த்தா அது இன்னொரு பெட்டில் கீழே போய் ஒழிஞ்சிட்ருக்கும், அப்படியே போயிட்டு பம்பிகிட்ருக்கும், அப்படி கீழே அப்படி காலை வச்சுட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கும். கூப்பிட்டா வரவே வராது, ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா கூப்பிட்டா அடிப்பான்னு தெரியும், அடிக்காதனா ஆர்ஷாலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் என் கை மேலே வச்சுட்டு என் கையை தான் அடிப்பேன். அது அடிக்கே ஆனால் பயப்படுவாங்க. ஈவன் ரீசெண்டாக நேற்று கூட பெட்டிக்கில் ஏதோ போய் வச்சிருச்சு, ஆமாம் வந்து தெரியிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேர்டு கார்டியன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா கூட ஆக்சுவலி எல்லாமே சஜஸ்ட் பண்ணலாம் இந்த ப்ரீட் வாங்குறதுக்கு. வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா இதோட இது கம்மி, டேஷ் அவுண்ட் நிறையா இருக்குது, மினியேச்சர்ஸில் பக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஜாக்ரஸ்ஸல் டெரியர் ரொம்ப ரேராக பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது இங்கே கொஞ்சம் ரேரு. இப்போ இதுக்கு வந்து ஃபுட்டு எப்படினா நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க? இப்போ நாங்கள் பெரிய பெரிய ப்ரீட்னா நிறைய சொல்கிறாங்க, இப்போ ஃபுட் மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்னெல்லாம் வைக்கிறீங்க, எப்படி தான் பார்த்துக்கணும்? இது சிம்பிள் அதான் சொன்னேன், 3 ஏஜ் வரைக்கும் தான் வந்துட்டு ரூல்ஸில் ஃபோக்கஸ் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்க்கு, முட்டையில் மஞ்சள் கரு மட்டும் தான் சாப்பிடும், ஒயிட் சாப்பிட மாட்டோம். அதுவும் வந்து டேஸ்ட் மாறிட்டே இருக்கணும், ஒரே டேஸ்ட்டான சாப்பிடாது. ஒரு 2 டேஸ்க்கு பிஸ்கெட் போட்டால் 2 டேஸ்க்கு ரஸ்க்கு போடணும். ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடும், தோசை வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா அது ரஸ்கியாக இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்கும் மாதிரி இருந்துச்சுன்னா அது சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டு சிக்கன்லாம் ரொம்ப லவ் பண்ணுவோம். மோஸ்ட்டு வந்துட்டு கருவாடு, ட்ரை ஃபிஷ் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ, அந்த ஸ்மெல் வந்துச்சுனாலே எங்களை சாப்பிடவே விடாது, அவ்வளோ வந்து குறைச்சிட்டே இருக்கும். எனக்கு ஒரு வாயாவது குத்துட்டு சாப்பிட்றேன், நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே என் வயிறு வலிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இதை வாங்கலாம்,
இப்போ குழந்தைங்க வீட்டில் வளர்க்குறவங்க வந்து பெரிய பெரிய பிரீட்ஸ் வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இவரை வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் எல்லாம் வளர்க்கலாமா? குழந்தைங்க இருக்கவங்க வீட்டில் பக்கா ஆப்ஷன்னு குழந்தைக்கு குழந்தையாவே ஃப்ரெண்டு அந்த மாதிரி. ஆமாம், இவரும் சின்னதாக தான் இருக்காங்கன்னா பேபிக்கு ஒரு பேபி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சின்னதாலலாம் கார்டிங் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப அதிகமோ? ஆமாம், கார்டிங் இன்டெலிஜென்ஸோட இதோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நோட் பண்ணும். நம்ம ஆளுங்களான்னு நோட் பண்ணும், நம்ம கூட டெய்லியுமே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கும். ரேராக யாராவது வரும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பவுமே எத்தனை குறைக்கும், மாடியில் தானே இருக்கும் நம்ம. கீழே கழுவு திறந்தால் கூட ஐஸ் செம்ம ஷார்ப் இருக்குது. கீழே கழுவு திறந்தால் கூட ஃபஸ்ட்டு குறைக்கும். இப்போ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ராக ஆகும்போது குறைச்சிது பார்த்தீங்களா, கழுவு திறந்த சவுண்டு வச்சு யாரோ வர்றாங்கன்னு நல்ல டை குறைக்கும். இது எப்படினா சிக் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண தரணும்டா? ஆ, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்ஸ், ஃபஸ்ட்டு ஹீட்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது இவ்வளோ ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிட்டு மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றிட்டு ரொம்ப என் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு எனக்கு என் சிஸ்டர் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி புட்டு குச்சி தான் கட்டலை. அது அவ்வளோ அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், இந்த ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பவர் ஸ்டிக்ஸு, அந்த சிக்கன், அந்த என்னென்ன பிடிக்குமோ. நான் அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அப்படியே ஒரு 3000 தனியாக அது கொதிக்கிடுவேன். போவேன் பெட் ஷாப்புக்கு, இந்த ஸ்டிக்ஸு போன்ஸு என்னென்ன இருக்கோ அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துருப்பேன். எனக்கு அப்போலாம் சாப்பாடு குறைய இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு. இப்போது அது அதனால் நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி அதே பழகிருச்சு. பெரிய பெரிய பிரீச், இந்த ஃபர்ரி பிரீச், இந்த ஜெர்மன் சேப்படவங்களாம் முடி கொட்டே இருக்கு. இவங்களுக்கு முடி கொட்டுற பழக்கம் இருக்கா? அவங்களோட கம்மியாக அதிகமாக. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டு தான். இதுக்கு வந்து விண்டர் டைமில் மட்டும்தான் அந்த டேண்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து முடி கொட்டும். வீட்டில் வாங்கும்போது எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு பெட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னை வீட்டில் வச்சு மேய்க்கிறதே பெரிய கஷ்டமான வேலையாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. உனக்கு எதுக்கடா ஒரு நாய் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு ரொம்ப வெறுப்பேற்றினாங்க. இருந்துட்டு போதுமா, என்னையோட சேர்த்து இதையும் வளர்த்துக்கோ. என் தங்கச்சி வந்துட்டு அப்போது இதுக்கு போயிட்டுருந்தா, நாமக்கல்லில் படிச்சுட்டு இருந்தா. அப்போ வீட்டில் மூணு பேர் தான் இருந்தோம், ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஸோ அப்போ தான் நான் வாங்கினேன். அவள் அப்போ 10th படிச்சுட்டு இருக்கும்போது அது எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து. ட்ரெயினில் வந்துட்டு ஃபுட் பாக்ஸ் தெரியுங்களா, சின்னதாக ப்ளூ கலர் பாக்ஸில், இது அப்படியே எலி மாதிரி இருந்துச்சு. அப்போது இதோட குட்டி பார்த்திங்கன்னா எலி சைஸ் தான் இருக்குமே, குட்டி எலி சைஸ் தான் இருக்குமே, அது வளர்ந்து தான் இந்த சைஸில் இருக்குது. இதுக்கு மேலே இதோட க்ரோத் ஸ்டாப்டு அவ்வளோதான். அதனால தான் இது மினியேச்சர்னு சொல்லுவாங்க. இது டாபர்மேனில் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க டாபர்மேன் மாதிரி இருக்குது பார்க்குறதுன்றதுனால டாபர்மேனோட சைஸானோம். அது டாபர்மேன் டிஃபர், இது வேறு. ஓகே, இது வந்து பியூர்லி ஜெர்மன் பிரீட். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் எலிலாம் வந்தால் எலி ஒன்று நல்ல இது, ஒரு எலி மாட்டிச்சு ஒரு தலை அங்கே இருக்குது, உடம்பு மட்டும் இங்கே இருக்குது. அப்படி கார் இருக்கிறதுனால எலி நிறையாலாம் வரும் பார்த்தீங்களா. எலி ஏதாவது எலி வந்துருச்சு இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது, பட்டா இது காரை சுற்றிக்கிட்டே இருக்கும். டயர் மேலே ஏறி ரொம்ப நேரம் அது ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஆனாலும் சரி கார் விட்டு நவுறாது. ஏன்னா எலி அங்கே இருக்குன்னு ஸ்மெல் பண்ணிருச்சு. அது ஸ்மெல் பண்ணதுனால அந்த எலியை பிடிச்சா தான் நான் வருவேன். அதை பிடிக்கிற வரைக்கும் டயர்டே ஆகாது அந்த அளவுக்கு. பூனை இதுக்கு பூனைலாம் வந்துட்டு நல்லா இது டிமுக்கி கொடுக்கும். பூனை வந்து ஈஸியாக வந்து சவுரி ஏறிடும். பட்னா இதுக்கு பூனைலாம் பிடிக்காது. காக்கா ஒன்று உட்காந்துச்சுனாலே பிடிக்காது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு கேட்டுச்சுனாலே இது இரிட்டேட்டிங் வரும். இது நீங்கள் ஆச்சரியப்பட்ட சமயம் எதுனா இருக்கா? அதாவது உங்கள் வீட்டில் யாருனா இது பண்ணி காப்பாற்றி எதுனா சமயம்? அது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு முறை பிளட் ப்ரெஷர் டவுன் ஆயிடுச்சு திடீர்னுட்டு. ஓகே, நான் அப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தேன்ங்களா, என் அம்மா வந்து ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கால் வருது ஆனால் கட் ஆயிடுது, பேசலை, எந்த வாய்ஸும் இல்லை. 3 times கட் ஃபோன் அட்டன் ஃபோன் கால் மட்டும் தான் வந்துச்சு, பட் நான் அட்டன் பண்ணல. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு மச்சான் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் போல், அப்பா வந்துட்டு அப்போது நாம் சிவகங்கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் டாடி வந்துட்டு சிவகங்கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அம்மா நான் மட்டும்தான் இருந்தோம். என் தங்கச்சி நாமக்கல்லில் படிச்சுட்டு இருந்தா. இவ்வளோ நம்பி விட்டு போனேன். அம்மா மயக்கமாயிட்டாங்க திடீர்னுட்டு. இது என்னடா பண்ணிச்சுன்னு பார்த்தா வெளியே எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லா வீடுக்கு அதுலேயும் உள்ளே போய் குறைச்சிட்டு வந்திருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமா தான் சொன்னாங்க எனக்கு எதுவுமே. ஃபஸ்ட்டு என்ன தோணும், அம்மா பார்த்தோன்னே அவங்க மூட விழுந்துட்டாங்க. அவங்க என் அப்பாவுக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணேன். அப்பா வந்துட்டு சரிடா ஆட்டோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. கார் இருந்ததாலும் அப்பா வந்து அங்கே இருந்ததுலாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வர ஆள் இல்லாதனால சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க வெளியே இருக்கவங்களாம். அதனால் ஏ உன் நாய் திடீர்னு வெளியே வந்துருச்சு, நானும் வெளியே வந்து எட்டி பார்த்தேன் குறைச்சிட்டே இருந்துச்சு. அப்புறமா தான் இப்போது நீங்கள் நீ வந்து சொன்ன பிறகு தான் தெரியுது அம்மா வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு தெரியுது வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஹெல்ப் கேட்கணுன்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கு.
நான் எதிர்பார்க்கல. நான் இதெல்லாம் சொல்லி எதுவுமே ட்ரைனிங் இல்லை. சீரியஸாக சொன்ன போனால் இதுக்கு சிட்டி ஸ்டாண்டு கூட நான் பெருசாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி தரல. எனக்கு நீங்கள் பெட்டாக ஜாலியாக வளர்க்குறீங்க. நான் ஒரு பொம்மையாக வாங்கி எனக்கு பெருசாக சின்ன பசங்கனா குட்டி டாய் கொடுப்பாங்க விளையாடுவாங்க. பட் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஷீஸ் ஜெம்முன்னு சொல்லலாம். ஸோ கியூட் பப்பி. இதை பப்பின்னு சொல்கிறதோட லூசின்னு தான் எப்பவுமே சொல்லுவேன். இது எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸு இப்போ எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது மற்றவங்க வாங்கினா எந்த ப்ரைஸ்லேருந்து எவ்வளோக்குள்ளே வரும்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 9000 எடுத்தேன். ஓகே. பப்பி வந்து 9000 எடுத்தேன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்குது. சாக்லேட் ப்ரௌன்னு இருக்கும். இது வந்துட்டு டாபர்மன் டைப்பில் இருக்கிறதுனால இது பிளாக் வித் ப்ரௌன். இது ஓகே. பிளாக் வித் டென். பிளாக் வித் டென் எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு எடுத்தவொடனே. நான் பார்க்கும்போது இது வந்து நான் வாங்கும்போது டைலெலாம் கட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. காதெல்லாம் கூட ட்ரிம் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு அவ்வளோலாம் இதுக்கு டெய்ல் கட் இவங்களுக்கு டெய்ல் கட் பண்ணி தான் இருக்குமா? ஆ, இதுக்கு இது வாங்கும் போது எல்லாமே மோஸ்ட்லி ட்ரிம் பண்ணி தான் வரும். பிகாஸ் இதுக்கு எலி வெளி இது இதுவே சைஸ் எலி தான். டெயில் பார்த்தா இது துண்டு தான் இருக்குமே. ஓகே. டெயிலில் வந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் இப்போ உண்ணிலாம் வருதுன்னு வச்சுங்களேன். எந்த இடத்துல முடி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்துல தான் உண்ணி நிறைய வரும். டாக் என்ன பண்ணோம், அதை கடிச்சிட்டே இருக்கும். டெயிலை கடிச்சு கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். டெயில் வந்துட்டு மோஸ்ட்லி அன்வான்டடுன்ற மாதிரி எப்படி சின்ன வயசில் வந்துட்டு நம்மளுக்கு காதெல்லாம் ஹேர் கட்லாம் அன்வான்டட் ஏரியாவை கட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுக்கு அவ்வளோலாம் குடும்பப்படுத்திட்டு நம்மளுக்கு ஒரு பெட்டாக இருந்தாலும் ஒரு பெட்டு தானே இது. நம்மளுக்கு இதுக்கு தண்ணி ஊற்றி ஒழுங்காக ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி டெய்லி மெயின்டைன் பண்ணால் அதே போதும். அவ்வளோதான். இவருக்கு யாரை பிடிக்கும், யாரை பார்த்தா பயப்படுவாங்க? அப்பாவுக்கு ரொம்ப பயப்படும். ஏன்னா வந்துட்டு அப்பா கொஞ்சம் ஃபேட்டாக டாலாக இருப்பார். அதனால் அவர் பார்த்தாலே இது அமைதியாக போயிடும். அவர் ஹோய் அப்படின்னு ஒரு சத்தம் போடுற இல்லையா, அவர் பேஸ் வாய்ஸ்க்கு ஓகே அப்படியே அமைதியாகிடும். மோஸ்ட்லி அம்மா கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஷீஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால வீட்லேயே அவங்க கூட இருக்கிறதுனால அம்மா சொல்கிறது எல்லாமே கேட்கணும். சீ வா அப்படின்னா வந்துடும். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க போகும்போது யாசோஷியல் அடாகும் பண்ணுறது தான், சொடுக்கு போடலே வரும். அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி ஒபேஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. இதுக்கு ட்ரைனிங்லாம் பண்ணிங்கன்னா ஒரு சீரியஸாக சொல்கிறேன், கிரேட் அண்ணாக இருக்கட்டும் என்ன ஒரு ப்ரீடாக பெருசாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ட்ரைனிங் பக்காவாக கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே. இதுக்கு வந்துட்டு சென்ஸ்லாம் நோ சென்ஸு ஸ்மெல்லிங் சென்ஸு எல்லாமே வந்துட்டு வேறு லெவல் பர்ஃபெக்ஷன். இதுக்கு வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பால் கெட்டு போயிருந்துச்சு. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த வாட்டர் ஸ்டேக்னட் இருக்குல்ல அதில் பால் ஸ்டோரேஜ் ஆகி கெட்டு போய் ஸ்மெல் எப்பயும் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இது அங்கேயே தான் போய் 2 நாள் இருந்திருக்கு. 2 நாளாக அந்த ஸ்மெல் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது என்னடா அங்கேயே போயிட்டுருக்குன்னு பின்னாடி ஃப்ரிட்ஜில் மூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த பேட் ஸ்மெல் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணுவோம். வாக்கிங்லாம் அதை கூட்டிகிட்டு போவீங்களா? எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? மார்னிங்கு ஒன்ஸு, ஈவினிங்கு நூனு, நைட்டு 4 டைம்ஸ் அடி அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க. அது கூட நான் காலையில் எழுந்திருக்கிறதே 9:30. அம்மா பால் வாங்குறதுக்கு போகும்போது கையில் கையில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஏரியா எல்லாமே இதை தான் பார்க்கும். என்னடா இது குட்டியோண்டு இருக்குது, எலியா நாயானே கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டே கேட்டிருக்காங்க. நிறைய பேர் குட்டி இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் இது கிராஸ் பண்ணுற இது வரல, கிராஸ் பண்ண சுச்சுவேஷன் கிடைக்கல. அதனால தான் ஒரு ஆக்சுவலி இது கிராஸ் பண்ணி ப்ரீடேட் பண்ணிங்கன்னா இதை ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணலாம். 9000 நான் வாங்கினேன் சொன்னதை 25,000 செல் பண்ணலாம். 25ன்றது மினிமம் ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும். இப்போ நீங்களும் உங்கள் பெட் லூசி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட லூசியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் வியூவர்ஸ்க்காக. என்ன இனிமடா நீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். என்ன இன்னும்டா நீன்ற இந்த டாக் ஷோ டாக் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Inside you, brighter than the skies. Hold on, just let us escape and fly away tonight.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரீட் வந்து மினியேச்சர் பிரின்சரர். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மினியேச்சர் பிரின்சரர் வந்துட்டு வெரி ஸ்மால் ப்ரீட், கிங் ஆஃப் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டாபர்மன் பிரின்சரர் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் இது டாபர்மன் பிரின்சரர்லேருந்து வந்த ப்ரீட் கிடையாது. இந்த ப்ரீட் வந்துட்டு இட்டாலியன் கிரே ஹவுண்ட், அப்புறம் ஜெர்மன் பிரின்சரர், அப்புறம் டேஷன், இந்த மூணு ப்ரீட்லேருந்து கிரியேட் பண்ண ப்ரீட் தான் வந்துட்டு இந்த மினியேச்சர் பிரின்சரர். வெரி ஸ்மால் ப்ரீட், இது வந்துட்டு 5 kg தான் மேக்ஸிமம் இருக்கும், அப்புறம் 12 inches தான் மேக்ஸிமம் ஹைட் இருக்குது. இதோடைய கேரக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்துட்டு எதுக்கு ப்ரீட் பண்ணாங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்துட்டு க்ராப்ஸு அதெல்லாம் வந்துட்டு ரேட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக, ரேட்ஸு க்ரோலாம் வந்துட்டு அது வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ரீடு வளர்ப்பாங்க. இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ப்ரீடு, ரொம்ப பிரேவான ப்ரீடு. இதை ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் அப்படி நீங்கள் வளர்க்குற மாதிரி இந்த டாகை ஃபஸ்ட்டே எடுத்து வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், பேசிக் ஒபீடியன் ட்ரைனிங் இருக்கணும், நீங்கள் நிறைய டைம் எடுத்து கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு இது வந்துட்டு உங்களையே கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கிட்ஸ் கிட்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி, பட் ஆனால் வந்துட்டு சூப்பர்விஷன்லேயே தான் இருக்கணும். இந்த டாக் வந்துட்டு எப்போவுமே நிறைய கலர்ஸில் இருக்குது, பட் ஆனால் மூவிங்கில் இருக்க கலர்ஸ் வந்துட்டு ஃபுல் ப்ரௌன், அப்புறம் பிளாக் வித் டேன். இதுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது மோஸ்ட்டாக இருக்காது. இதை வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக், ரொம்ப வெயில்லேயே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா, இது ரொம்ப சின்ன ப்ரீடுன்றதால ரொம்ப சீக்கிரமாகவே ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களும் இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா அந்த பெல் பட்டன், பெல் பட்டனே